வாழைப்பூ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த பூவை எடுத்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம வந்து வாழைப்பூ வடை எப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து இந்த இடல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில் இந்த நரம்பு இருக்கும், இதற்கு பார்த்தீங்களா இந்த நரம்பு, இதையும் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஃபைனலில் இதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து இந்த காம்பு வந்து நமக்கு கசக்கும், ஸோ அதனால் இந்த காம்பை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதழ் இருக்கு இல்லையா, இந்த இதழை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிடலில் இருக்க காம்பு நரம்பு இருக்குது இங்கே பார்த்தீங்களா, இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ 65 பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லியே எடுத்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் பூ இது வந்து கரெக்டாக கணக்கு வந்து சொல்ல முடியாதுங்க, ஏன்னா வந்து ஒவ்வொரு வாழைப்பூ பெருசாக இருக்கும், இது வந்து சின்ன ஸ்பூன் தான், ஸோ அதனால ஒன்று இப்போ ரெண்டு போட்டாலே எனக்கு ஒன்றரை கணக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து கார்ன்ஃப்ளோர் எடுத்தீங்கன்னா ஒரு கால் பங்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் புளிஞ்சா போதும். ஆமா, கொஞ்சம் புளிஞ்சாலே போதும். நிறைய போட்டா கொஞ்சம் புளிப்பியாது. ஆமா, அதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி வந்து தெளிச்சி விட்டுக்குங்க. தெளிச்சிட்டு இந்த மாவை நல்லா mix பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து மிளகாய் தூள் அதெல்லாம் கரெக்ட்டான மெஷர்மென்ட் சொல்ல முடியாது, சோ அதனால நீங்க வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பங்கு போடுறீங்கன்னா முக்கால் பங்குன்னா அதுக்கு கால் பங்கு வந்து நமக்கு கடலை மாவு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. உப்பு காரம் அவங்க தேவைக்கு போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெயும் வச்சாச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதெல்லாம் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் அந்த அந்த வாழைப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொபைல் பிடிக்கிறீங்களா?
எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு அவனுக்கு வேலை கிளம்புறதுக்கு. ஸோ அதனால எல்லாம் அப்படி அப்படியே போட்டு கடை கடைன்னு ரெடி பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த ரெசிபி வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ரெசிபியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து வாழைப்பழம் வடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு நம்ம நெத்திலி மீன்னா சாப்பிட்றவங்க பிடிக்கும் பாருங்க, அந்த மாதிரியே இருக்கிறவங்க ஒன்றுனா அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணால் பார்த்தே நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வாழைப்பூ வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சி. ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுட போகிறேன். ஒரு கொஞ்சம் ரெண்டாக அப்படியே எடுத்து எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ வாசனையும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம இந்த வாழைப்பூ வடை வாழைப்பூ அப்படின்னாலே வடை தான் நம்ம செய்ய நினைப்போம். ஸோ இந்த மாதிரி 65 பண்ணலாம். அதே போல் அதில் வந்து கோலா உண்டை கூட பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோலா உண்டை இதுக்கு ரெடி ட்ரை பண்ணது கிடையாது, அதனால நான் ட்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நிறைய டைம் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி கூட கவர் பண்ணலான்னு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். கோலா உண்டை நான் இதுக்கு ட்ரை பண்ணது இல்லை. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தேன். சரி, ஒரு நாள் அதையும் நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரெசிபி கவர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வெந்துடுச்சு. நம்ம எடுத்துலாம் இந்த பபுள்ஸ்லாம் பாருங்கள், நல்லா அடங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பூ அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். சரி, இதில் போட்டு காமிக்கலாம், வீடியோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பூ 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.